புதுக்கவிதையின் தந்தை பிச்சமூர்த்தின்னு நமக்கு நல்லா தெரியும். இதாவது புதுக்கவிதை செழுமையுற காரணமாக அமைந்தவர் யாருன்னு தான் அந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. செழுமையுற காரணமா சிசு செல்லப்பா. இலங்கை திரிகோணமலை அங்கதான் வந்து இவர் பிறந்தாரு, சென்னையில் வளர்ந்தாரு. இவர் யாருன்னு கேட்கிறாங்க. திரிகோணமலை தரும சிவராமு, பானு சந்திரன், பிரமிழ் போன்ற புனைப்பெயர்கள் வைத்து எழுதிய எழுத்தாளர் யாருன்னு கேட்கிறாங்க. பானு பிரமிழ் அப்படின்னு சொல்லிட்டு புனைப்பெயர்கள் யாரு? தருமு சிவராமு. தருமு சிவராமு இவர் தான் பானுச்சந்திரன் பிரமிழ் போன்ற புனைப்பெயர்களை எழுதியிருக்கிறார். பானு அரூப் என்றும் அரூப் சிவராமு என்றும் அழைக்கப்படுறாரு. இங்க பாருங்க, சிவராமுங்கிற பேர் இங்கே வரும். சிவராமு இதுல பாருங்க, அரூப் தருமு சிவராமு இவர் தான் வந்து பானு அரூப் அரூப் சிவராமுலாம் அழைக்கப்படுறாரு. அது போல பானு அரூப் இன்னொன்னு வந்து பானு சந்திரன் சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கும் இவருக்கு. இப்ப பானு சந்திரனும் யாருன்னு கேட்டாக்க அதுவும் தருமா சிவராமு தான். படிம கவிஞர் என்றும் ஆன்மீக கவிஞர் என்றும் யாரு அழைக்கப்படுறாருன்னு கேக்குறாங்க. தருமு சிவராம் பாருங்க, சிவன் அப்ப ஆன்மீகம் அப்படின்னா சிவபெருமான் ஞாபகம் வச்சுக்கலாமா? சரி, தருமு சிவராமு தான் இப்படி அழைக்கப்படுறாரு. படிம கவிஞர் என்றும் தருமு சிவராமும் அழைக்கப்படுறார். எழுத்து என்ற இதழில்தான் முதன் முதலாக அவர் எழுத தொடங்கினாருன்னு சொல்லி சொல்றாங்க. யாரு அப்படின்னு கேட்டா தரும சிவராமு. இதுவே வந்து எழுத்துங்கிற இதழ் யாருடையது, யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டா அது சிசு செல்லப்பாவுடைய இதழ். அது படிம சிற்பி என்றும் யூனிக் இமேஜிஸ்ட் என்றெல்லாம் தரும சிவராமுவுக்கு இவர் தான் அப்படி சொல்றாங்க. இந்த படிம சிற்பின்லாம் தரும சிவராமுக்கு பட்டம் அளித்தவர் வந்து யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. யாரு தரும சிவராமுவுக்கு இந்த மாதிரி பட்டத்தை வழங்கியதுன்னு கேட்கிறாங்க. சிசு செல்லப்பா தான் அந்த மாதிரி பட்டத்தை சிவராமுக்கு வழங்கியிருக்கிறார். தி ஜானகிராமன் என்பவர் கீழ்கண்ட யாரை வந்து தமிழின் மேதை என்று சொல்றாருன்னு கேள்வி கேட்கிறாங்க. தமிழின் மேதை யாருன்னு கேட்டா தருமு சிவராமு அப்படின்னு சொல்லணும், சரியா? இது வந்து தி ஜானகிராமன் அவர்கள் தான் தருமு சிவராமுவை தமிழின் மேதைன்னு சொல்லியிருக்கிறார். அங்கதம் படிமம் இந்த பாருங்க தத்துவம் போன்ற உத்திகளை எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இவர் கவிதைகள் புனைந்திருக்கிறாரு. இந்த இடத்துல யாருன்னு கேக்குறாங்க, அதாவது தரும சிவ ராமு அப்படிங்கிறவர் தான் இந்த அங்காதம் தத்துவம் படிமம் போன்ற உத்திகளை அவரு கையாண்டிருக்கிறாரு இதுல. அதனாலதான் இவர் வந்து படிமம் கையாண்டதுனால்தான் இவரை வந்து படிம கவிஞர்னு கூட சொல்லுவாங்க. யார படிம கவிஞர்னு சொல்றாங்க? தரும சிவராமுவ சொல்றாங்க. பிரமிழ் ஒரு விசித்திரமான படிமவாதின்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா படிம கவிஞர் யாருன்னாலும் நமக்கு தெரியும் தரும சிவராமுன்னு. பிரமிழ் என்ற புனைப்பெயர்ல எழுதுனது யாருன்னு கேட்டா தரும சிவராமுன்னு தெரியும். இவரை இந்த மாதிரி படிமவாதின்னு சொன்னவங்க யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. சிசு செல்லப்பா அவர்கள் தான் அப்படி சொல்லியிருக்கிறார். பிரமிழ் உரைநடையினுடைய எப்படி உரைநடையினுடைய அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றி காட்டியவர் என்று கூறியவர் யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. ஏன்னா பிரமிழ்னா நமக்கு தரும சிவராமும் தெரியும். இந்த மாதிரி தரும சிவராமுவ உரைநடையின் அதிகபட்ச சாத்தியத்தை நிறைவேற்றி காட்டியவர் என்று சொன்னவங்க யாருன்னு தான் இந்த இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. சிசு செல்லப்பா அவர் தான் வந்து இந்த மாதிரி சொல்லியிருக்கிறார். ஆயி பிரசன்னம் போன்ற நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஆயி பிரசன்னம் இது ரெண்டுமே வந்து குறு நாவல்கள்னு சொல்லி சொல்லுவோம், சரியா? இத யாரு அப்படின்னு கேட்கிறாங்க. இயற்றியது தரும சிவராமு. இப்போ சிவன் கோயிலுக்கு போனோம்னா பிரசாதம் தருவாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த பிரசன்னம்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தியான தாரா அதே போல மார்க்சும் மார்க்சியமும் போன்ற உரைநடை நூல்களை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. ஒன்றும் இல்லை, தியானம் அப்படின்னு சொல்லும்போதே சிவன் கோயிலில் போனால் நம்ம தியானம் பண்ணுவோம், சரி. இந்த மார்க்சும் மார்க்சியமும் இது மிக முக்கியமான உரைநடை நூல் யாருதுன்னு கேட்பாங்க. கண்டிப்பாக தரும சிவராமுது தான் இந்த நூல்கள். நட்சத்திரவாசி இது வந்து ஒரு சிறந்த நாடக நூல். இது இதை இயற்றியவர் யாருன்னு கேட்கிறாங்க. நட்சத்திரவாசி இதில் தரும சிவராமு. இப்ப சிவன் வந்து ஒரு
ஸ்டார் மாதிரி நட்சத்திரம் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். மௌனி, மௌனி கேள்விப்பட்டிருப்பீங்க. மௌனியினுடைய அந்த கதை தொகுப்பு இருக்கு பாருங்க, முன்னுரை எழுதியவர் யாருன்னு சொல்லி கேட்கிறாங்க. இந்நேரத்தில் தருமா சிவராமு அவர்கள் தான் மௌனியின் கதை தொகுப்புக்கு முன்னுரை எழுதியிருக்கிறாரு. கவிதை கோட்பாடுகளும், எப்படி கவிதை கோட்பாடுகளும் பாரதி கலையும் என்ற தலைப்புல கட்டுரை ஒன்று எழுதினாரு. இது வந்து பாரதியை பற்றிய ஒரு கட்டுரைனே சொல்லலாம். யார் எழுதுறாங்க? தரும சிவராமு அவரு தான் இந்த மாதிரி ஒரு கட்டுரைய எழுதியிருக்கிறாரு. களிமண் சிற்பங்கள் செய்வதில் சிறந்தவர்னு சொல்றாங்க. அதே போல ஓவியம் வரைகிறதுலயும் சிறந்தவர் தான். அதனால இவருடைய ஓவியங்கள் இதழ்களில் வெளிவந்திருக்குது. அவருடைய புத்தகங்கள்லயும் ஓவியங்கள் வரைஞ்சி வெளியிட்டிருக்கிறாரு. அப்படிப்பட்டவர் யாரு அப்படின்னு கேட்கும்போது தரும சிவராமு. இந்த இடத்துல சிவன் ஓவியம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவன் களிமண் சிற்பம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இவர் ஒரு ஆன்மீக கவிஞர் என்று அழைக்கப்படுறாரு. அதே சமயம் குழந்தைகளுக்கும் அந்த ஆன்மீக எழுத்துக்கள் புரியும்படி ஆன்மீக நூல்களை எழுதியவர் இவர். யாரு அப்படின்னு கேக்குறாங்க, தரும சிவராமு. அப்ப சிவன் சாமி அப்படின்னாலே நமக்கு வந்து ஆன்மீகம்னு சொல்லி நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ராமகிருஷ்ணா மடம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ராமகிருஷ்ண மடம் நடத்திய பாடசாலை இருக்குல்ல, அந்த பாடசாலையில இவர் ஆரம்ப கல்வி படிச்சிருக்கிறாரு. அது குறிப்பிட்டு சொல்லணும்னா ராமகிருஷ்ண மடம் இரவு பாடசாலை அதிகமா நடத்திருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா ஆரம்ப கல்வியை படித்தவர் யாருன்னு தான் இடத்துல கேட்கிறாங்க. தரும சிவராமு. இடத்துல கிருஷ்ணா சிவராமா, இங்க பாருங்க ராமா கிருஷ்ணா சிவராமு இவர் தான். கைப்பிடி அளவு கடல், அந்த கடல்ல இருந்து நம்ம கண்ணாடி உள்ள இருந்து நம்ம மேல் நோக்கி பயணம் போறாரு. மேல் நோக்கி பயணம் போனதுக்கு அப்புறம் விடிவு காலம் கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. தரும சிவராமு. இந்த சிவராமு இவர் தான் இன்னொரு பேர் வந்து பிரமிழ்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிரமிழனுடைய கவிதைகள் தான் இது எல்லாமே. பிரமிழ் கவிதைகள்னும் ஒரு நூல் வெளியிட்டு இருக்கிறாங்க. காடன் கண்டது, எனது காடன் கண்டது. இன்னொன்னு கருடனூர் ரிப்போர்ட், இந்த காடன் கருடன் அப்படின்லாம் வருது பாருங்க. கிசு கிசு சாமுண்டி சந்திப்பு, இந்த அசரீரி, அடுத்து அங்குலிமாலா, இந்த மாதிரி வந்துச்சுன்னா இது எல்லாமே சிறுகதை நூல்கள் தான். இந்த நூலினுடைய ஆசிரியர் யாருன்னு கேக்குறாங்க. இவரே தான் கோடாரி பாறை இதையும் எழுதியிருக்கிறாரு. நீலம் போன்ற நூல்கள் யாரு அப்படின்னு கேட்டா சிவனுக்கு கழுத்து நீல கலர்ல இருக்கு சொல்லுமா, சரி. இந்த சிவராமு, தரும சிவராமு, சிவன் காடன், சிவன் கருடன், சிவன் கிசு கிசு, இந்த மாதிரி பேர்ல அசரீரி சிவன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கும்பகோணத்தில் பிறந்தார். அந்த கும்பகோணத்திலேயே பள்ளி படிப்பு கல்லூரி படிப்பு ரெண்டுத்தையும் முடிச்சாரு. குறிப்பிட்டு சொல்லணும்னா கல்லூரியில தத்துவம் படிச்சிருக்கிறாரு, சரி. அடுத்து சென்னை சட்ட கல்லூரியில வேற என்ன படிப்பாரு, சட்டம் தான் படிச்சாரு. இந்த இடத்துல சட்டம் படிச்சுட்டு இவர் வந்து ஒரு கும்பகோணத்துல வழக்குறிஞராகவும் இருந்திருக்கிறாரு. அவர் தான் யாருங்க, நான் பிச்சமூர்த்தியா தான் சொல்றாங்க. 1925 இருந்து 38 வரைக்கும் இவர் வழக்குறிஞர் பணிய செய்திருக்கிறார், வழக்கறிஞரா இருந்திருக்கிறார். 39 இருந்து 59 வரைக்கும் எடுத்துட்டீங்கன்னா 20 வருடம் இங்க வருது. பாத்தீங்கன்னா இந்து அறநிலையத்துறை அதிகாரியா இருந்திருக்கிறார். எப்படி இந்து அறநிலையத்துறைய அதிகாரியா இருந்தவர் யாருன்னு கேக்குறாங்க, நான் பிச்சமூர்த்தி, சரிங்களா. இவரு இந்து அறநிலையத்துறை அதிகாரியா இருந்திருக்கிறாரு. இப்ப கோயில்கள் பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து வெளியில பாத்தீங்கன்னா அந்த பிச்சைக்காரங்க இருப்பாங்க, அதெல்லாம் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா. அந்த விஷயத்தெல்லாம் வந்து பிச்சமூர்த்தி நினைச்சிருந்தா ஒழிச்சிருக்கலாம் தான். அகலிகை, இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த அகலிகை கதைக்கு வந்து புத்துயிர் கொடுத்து எழுதுனது யாருன்னு கேட்டா பிச்சமூர்த்தி. இந்த பிச்சமூர்த்தி எப்படி எழுதியிருக்கிறாரு அகலிகைன்னு கேட்டா, உயிர் மகள் என்ற காவியமாக படைச்சிருக்கிறாரு பிச்சமூர்த்தி அவர்கள். கிளி குஞ்சு, கிளி கூண்டு வருதுங்களா பாருங்க. கிளி குஞ்சு, காட்டு வாத்து, வாத்து, நெருப்பு கோழி பாருங்க, கோழி, இந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா யாருன்னு பார்த்துக்கோங்க. அதே சமயம் இந்த 18 பேருக்கு இந்த பூக்காரி வழித்துணை இந்த மாதிரிலாம் வந்தா நான் பிச்சமூர்த்தியினுடைய கவிதை படைப்புகள். சிறுகதை கொடுத்துருக்காங்க. ஒரு நாள், நல்ல வீடு, கொழுபொம்மை, கலையும் பெண்ணும், மோகினி,
பட்டிகட நாராயணன். இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறுகதைகள் யார் இது அப்படின்னு கேட்டா நா பிச்சமூர்த்தி தான். இந்த நா பிச்சமூர்த்தியினுடைய நல்ல வீடு, அப்புறம் நா பிச்சமூர்த்தி, பட்டிகடை நாராயணன், இதெல்லாம் பாருங்க. இது எல்லாமே நா பிச்சமூர்த்தியுடைய சிறுகதைகள் தான்.